இந்த ஹேர் டையை நம்ம அரை மணி நேரம் மட்டுமே மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு, நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஹேர் டையை நீங்கள் மாதத்துக்கு 4 டைம் மட்டும் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் முடி வந்து நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிடும். இத்தனைக்கு நம்ம வந்து இரும்பு கடாயில் கூட இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல, சாதாரண ஒரு பவுலில் தான், பிளாஸ்டிக் பவுலில் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கே இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாம் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கற்றாழை தாங்க எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கற்றாழையாக ஒரு மடல் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம நுனியை கட் பண்ணிடலாம். இப்போ சைடில் உள்ள முள்ளெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக சீவினாலே எல்லாமே வந்துடும் நமக்கு. ரெண்டு பக்கமும் இருக்கிற முள்களை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம முழுசாக போட்டோம்னா அறப்படாது, அதனால் சின்ன சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நாம் இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம், அது என்னன்றதையும் பார்த்துடலாம். என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஓமவல்லி இலைகள் தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் கிள்ளி கிள்ளி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த இலைகளை நம்ம சேர்க்கறதுனால நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலோ அல்லது சளித்தொல்லை, ஒரு சிலருக்கு தலைவலி இல்லாமல் வரும் பார்த்திங்கன்னா, நீர் கோத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணும் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாமே எதுவுமே பண்ணாது இந்த ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால. ஏன்னா இதில் வந்து ஓமவல்லி இலைகள் சேர்க்கறதுனால இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சளித்தொல்லைக்கு ஓமவல்லி இலைகள் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. இப்போ எல்லா ஓமவல்லி இலையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓமவல்லி இலைகளை இந்த மாதிரி பிச்சு பிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அரைப்படாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அரைஞ்சி வந்துடும். நம்ம கற்றாழையை வந்து ஜெல் மட்டும் எடுக்காமல் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கோம், அப்படியே எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம வடிகட்டி எடுக்கிறதுனால முழுசாகவே நம்ம அதை தோலுடைய சேர்த்துருக்கோம். இதில் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணாமல் நம்ம அரைச்சி எடுக்கணும். முக்கியமாக தண்ணி வந்து இதில் சேர்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்காது. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. ரெண்டும் சேர்த்து அரைக்கும் பொழுது நல்ல ஒரு கலர் வந்து ஒரு டார்க் கலருக்கு நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படியும் பாருங்கள் கற்றாழையெல்லாம் கொஞ்சம் முழுசு முழுசாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றியும் அரைக்க முடியாது, அதனால் சரியாகவே அரைபடலை. அதனால் இதை வந்து நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு வடிகட்டி இருந்தால் வச்சுக்கிட்டு அதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே கற்றாழையெல்லாம் ஒன்று ரெண்டாக அப்படி அப்படியே இருக்குது, சரியாகவே அரையில. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே அப்படியே கீழே இறங்கிடும். உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அழுத்தி வரும்பொழுது கொஞ்சம் திக்கான ஜூஸாக நமக்கு வரும். நல்லா நமக்கு அரைபடாதனால இந்தளவுக்கு வேஸ்ட் இருக்குது.
இன்னும் கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஜூஸ் நமக்கு போதும், அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன். பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. ஜூஸ் நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாக தெரியும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஒரு பொடி தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த பொடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் இரும்பு கடாய் இல்லைன்னா பரவாயில்ல, வேறு ஏதாவது ஒரு வடை சட்டி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுடர் எடுத்துக்கிறேன். அதாவது நெல்லிக்காய் பவுடர் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். இது கூட வந்து வெந்தய பொடி தான் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி. எவ்வளோ அளவுக்கு நம்ம ஆம்லா பவுடர் சேர்த்துக்கிறோமோ அதே அளவுக்கு வெந்தய பொடியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் சொல்லுவீங்க வெந்தயம் வந்து எங்களுக்கு குளிர்ச்சி ஒத்துக்காது அப்படிலாம் சொல்லுவீங்க. அதனால தான் நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இல்லாட்டா நீங்கள் டைரெக்டாக சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணும், ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணாது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது கருகருன்னு வர அளவுக்கு நம்ம இதை வந்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நமக்கு சூப்பராக வறுபட்டு வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இருக்க இருக்க ரொம்ப ஹீட் அதிகமாகிடும், அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து அனல் வர மாதிரி ஆகிடும். அனல்லாம் வராத அளவுக்கு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போயே நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. இன்னும் கூட நீங்கள் அதிகமாக கூட இதை வந்து பொடியை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பப்போல்லாம் தேவையோ அப்பப்போ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். கையெடுக்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஈவனாக ரெண்டுமே வறுபட்டு வரும். நீங்கள் நார்மல் கடாயில் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சீக்கிரம் வந்து வறுபட்டு வராது, கொஞ்சம் நேரம் ஆகும். இதே இரும்பு கடாயினா நமக்கு வந்து சட்டன் வந்து நல்லா வறுபட்டு வந்துடும். ஹீட் அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுனால நல்லா வறுபட்டு வந்துடும். பாருங்கள் நல்லாவே கருமை நிறத்துக்கு மாறிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி புகை வரும்பொழுது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த இரும்பு கடாயில் உள்ள ஹீட்லேயே இன்னும் நல்லா வறுபட்டுரும் நமக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருகருன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக நல்லா கருமை நிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை விட்டுருவோம், கொஞ்சம் தணுத்து வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு ஆறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு பொடி ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த பொடியை நம்ம கொட்டிக்கலாம். எல்லா பொடியும் நம்ம கொட்டியாச்சு. நல்ல பிளாக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொடியில் இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதேமாரி ரிசல்ட் நமக்கு செம்மையாக வருங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இளநரைகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இளநரை ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த ஹேர் டையை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள் போதும். நல்ல ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை உங்கள் வெள்ள முடியெல்லாம் நல்ல கருமையாக சேஞ்ச் ஆயிரும். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும்.
இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும், நிறைய ஊற்றிடாதீங்க. இது மிக்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இதை வந்து உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ண முடியாது, ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஒரு நல்லா ஒரு ஷைனிங் இருக்குது. நம்ம அலவரா எதை இதிலலாம் சேர்க்குறோமோ அதிலலாம் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது நமக்கு. இப்போ இந்த ஜூஸை வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு, நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள் ஊறவும் நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்துருச்சு. ஏன்னா நம்ம இதில் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா திக்காக ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஹேர் டையோட கலர் எந்த அளவுக்கு பிளாக் கலரில் வந்திருக்கு பாருங்கள். நான் க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கையில் தொடாமல், ஏன்னா கையில் வந்து ரொம்ப கருப்பாக பிடிச்சிக்குது, அதனால் நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வரணும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது, அப்போ தான் நமக்கு ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும். இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, அப்புறமேட்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், அந்தளவுக்கு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹேர் டை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என் கையெல்லாம் ரொம்ப ஒட்டி ஒட்டி பிளாக் ஆகுது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது, கையில் ஒட்டாமல் இருக்கும். என்னுடைய ஹேர் பாருங்கள் எந்த விதமான கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆயில் இல்லாமல் ஹேரை வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணாலும் நல்லா நம்ம ஹேரில் வந்து டை வந்து ஒட்டும், இல்லைனா ஒட்டவே ஒட்டாது. ஆயில் இருந்தால் கண்டிப்பாக ஒட்டாதுங்க. ஆயில் வச்சுட்டு நீங்கள் ஹேர் டை அப்ளை பண்ணிடாதீங்க, அப்புறம் ரிசல்ட் கிடைக்காது. அதேமாதிரி நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற பொடியும் நல்ல பொடியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா வரும். ஒரு சிலர் வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அதில் யூஸ் பண்ணியிருக்க பொடி வந்து நல்லா பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொடியெல்லாம் நல்லா டைட்டாக ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கணும். நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்பொழுது நல்ல டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுருந்தா தான் அதேமாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நமக்கு ரிசல்ட்டே கிடைக்காது, அதில் உள்ள எஃபெக்ட்லாம் போயிடும். அதனால் நல்லா கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் டையை நான் ஆல்ரெடி 2-3 தடவை யூஸ் பண்ணிட்டேன், நல்லா எனக்கு ரிசல்ட் இருக்குது. என் வெள்ளை முடியெலாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். ஒரு நல்ல சூப்பரான ஹேர் டை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யார் வேணாலும் இதை வந்து பயன்படுத்தலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது. பாருங்கள் முடியில் எந்த அளவுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, நல்லா பிடிச்சிக்குது. அதேமாதிரி 3 hours அப்படியே விட்டுட்டு அப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஷாம்பு ஷிக்காக எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, நார்மலாக உள்ள தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சி யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.